ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு அருமையான வெரைட்டி ரைஸ். டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான வெரைட்டி ரைஸ், கேரட் கேப்சிகம் ரைஸ். ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். நம்மளுக்கு வீட்டில் புதுசாக வடித்த சாதம் இருந்தாலும் சரி, இல்லை லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தாலும் சரி, டக்குன்னு குயிக்காக பிளான் பண்ணி இந்த வெரைட்டி ரைஸை நம்ம செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் இது ஒரு நல்ல சாய்ஸுங்க. ஒரு ஹெல்தி அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸு, நல்ல டேஸ்டியாக இருக்கிறதால குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறிகளெல்லாம் சரியாக சாப்பிடாமல் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்ற குழந்தைங்க கூட இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது விருப்பமாக சாப்பிடுவாங்க. நல்ல சத்தானதாகவும் இருக்கும். புதுசாக சமைக்கப்படுறவங்களுக்கு பேச்சுலர்ஸ்க்கெலாம் ஒரு கம்ஃபர்டபுளான ரெசிபிங்க. டக்குன்னு குயிக்காக பண்ணிடலாம். ஆல்ரெடி இந்த வெரைட்டி ரைஸில் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து வதக்கி தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ தனியாக பொரியலெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. பட் எக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த வெரைட்டி ரைஸோட ஒரு ஃப்ரைடு எக்கு தான் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு சஜஷனாக இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சைட் டிஷ் வந்து உங்கள் விருப்பம், பட் எக்கு வந்து ஒரு ஹெல்தியான காம்பினேஷனாகவும் இருக்கும். இங்கே ஒரு கப் அளவுக்கு உதிரி உதிரியான வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கிறேன். சாதம் வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸாகவும் இருக்கலாம், அதாவது காலையில் வடித்த சாதம் நைட்டு மிச்சம் இருந்தால் நம்ம இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் செய்யலாம், அல்லது புதுசாக வடித்த சாதத்துலேயும் செய்யலாம். பட் சாதம் உதிரி உதிரியாக இருக்கணும் எந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறதா இருந்தாலும். ஸோ இங்கே ஒரு கப் அளவுக்கு சாதம் ரெடிங்க. அடுத்தது இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். கூடவே 2 துண்டு பட்டை, சின்ன பீஸ் பட்டை 2 கிராம்பு, 2 ஏலக்காய். அடுத்தது பிரிஞ்சி இலை ஒரு 2 சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்ல வாசனை கொடுக்கும் இந்த வெரைட்டி ரைஸ்க்கு. கூடவே ஒரு 10 to 12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம், அது நம்ம விருப்பம். பட் இந்த முந்திரி பருப்பெல்லாம் சேர்க்கும்போது இந்த வெரைட்டி ரைஸ் சாப்பிடும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்லதும் கூட நல்லா வறுத்து விட்டுறலாங்க. நல்லா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். இங்கே ஒரு அரை பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணின 1 பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம கேரட் சேர்த்துடலாம். 2 பெரிய கேரட்டை துருவி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவோம். இந்த கேரட்டெல்லாம் ரொம்ப வதங்கி வெந்துடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 60% வெந்தால் மட்டுமே போதும். அதாவது கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும், அந்தளவுக்கு வதக்கினா மட்டும் போதும். இப்போ ஒரு 2 செகண்ட்ஸ் கேரட்டை வதக்கி விட்டுட்டு இப்போ அடுத்ததான் நம்ம கேப்சிகம் சேர்த்துடலாங்க. சன்னமாக நீளமாக கட் பண்ணின குடைமிளகாய் சேர்த்தாச்சு. அதாவது ஒரு பெரிய சைஸ் குடைமிளகாயில் ஒரு பாதி அளவு குடைமிளகாய் மட்டுமே நான் இங்கே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற ரைஸுக்கு இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டேன். கேப்சிகம் வந்து குயிக்காக வதங்கிடும், அது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் மட்டுமே வதக்கி விடுங்க. அது உப்பு சேர்த்துக்கிட்டால் நம்மளுக்கு குயிக்காக வதங்கிடும். ஸோ நான் இங்கே உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டுமே வதக்கிடணும். அதாவது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப வெந்து வதங்கி குழஞ்சி போயிடக்கூடாது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் இந்த ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் காரத்துக்கும் வாசனைக்கும் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். ஆமாங்க, சாம்பார் பொடி இங்கே நான் சேர்க்கிறேன். கரம் மசாலா பொடியெல்லாம் இல்லை, ஜஸ்ட் சாம்பார் பொடி சேர்க்கிறேன். இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட் கொடுக்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு 2 செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவோம். அந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போகட்டும். அவ்வளோதான், தேங்காய் அந்த மசாலா பொடியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற உதிரி உதிரியான சாதத்தை போட்டுவிட்டு நல்லா கலந்தெடுத்துட வேண்டியது தான். சாதம் கண்டிப்பாக உதிரி உதிரியாக இருக்கட்டும். அப்போ தான் நம்ம சூடாக கிளறும் போது குழையாமல் உடையாமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எந்த வெரைட்டி ரைஸ் செய்யும்போது சாதம் உதிரி உதிரியாக வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக சாதம் சேர்த்தாச்சுங்க, நல்லா ஈவனாக கலந்து விட்டுருவோம்.
பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. பார்க்கவே அழகாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நல்ல கமகமான வாசனையோட அருமையான கேரட் கேப்சிகம் ரைஸ் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ஒரு குயிக்கான ஹெல்த்தியான வெரைட்டி ரைஸ் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டு நல்லா கலந்தெடுத்து பரிமாறிட வேண்டியது தான். இது லஞ்ச் பாக்ஸுக்கும் நல்ல ஒரு சாய்ஸுங்க, நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெரைட்டி ரைஸில் ஆல்ரெடி நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம். ஸோ தனியாக பொரியல்னால் அவசியப்படாது. சிப்ஸு எக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. நான் இன்றைக்கி இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கேரட் ரைஸோட ஒரு ஃப்ரைட் எக் தான் வந்து பரிமாறி இருக்கிறேன். இது ஒரு சஜஷனாக பதிவு பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். Thank you.